illustration 12, calculate inventory turnover ratio, trade receivable turnover ratio, trade payable turnover ratio and fixed asset turnover ratio from the following information obtained from Delphi Limited. Particulars: as on 31 March 2018, as on 31st March 2019, inventory 140,000, 1 lakh, trade receivables 80,000, 60,000, trade payables 40,000, 50,000, fixed assets 5,50,000, 5 lakhs. You see, this is the opening balance and this is the closing balance. 31 March 2008 அப்படிங்கிறது opening, 31st March 2019 அப்படிங்கிறது closing. Okay, additional informations also there. Revenue from operations for the year 10,50,000. Purchase for the year 4,50,000. Cost of revenue from operations 6 lakhs. Assume that sale and purchase are for credit. சேல்ஸும் பர்ச்சேஸும் கிரெடிட்டுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டுறாங்க இல்லையா. சரி, இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ணும், வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ, ட்ரேட் ரிசிபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ, ட்ரேட் பேபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ அண்ட் ஃபிக்ஸட் அசட் டேர்ன் ஓவர் ரேஷியோ. நம்ம ஒவ்வொரு சம்மும் தனித்தனியாக போட்டோம். இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ தனியாக போட்டிருக்கோம், ட்ரேட் ரிசிபிள் போட்டிருக்கோம், ட்ரேட் பேபிள், அதே மாதிரி ஃபிக்ஸட் அசட்டும். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றா போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் நல்லா கொஸ்டின் நல்லா படிங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் புரிஞ்சுக்கிங்க, ரெண்டாவது என்னென்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு யோசிங்க, அதுக்கப்புறம் வேகமாக சம் போடலாம். ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ. இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு ஃபார்முலா எல்லாம் இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஓகே, அதுதான் இதுக்கு ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இன்வென்ட்ரி டேர்ன் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம கொஸ்டினில் இருக்க பாருங்கள். காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் சொல்லிவிட்டு 6 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த 6 lakhs-ஐ நான் அப்படியே இங்கே எழுதிக்கிறேன் பாருங்கள். 6 lakhs எழுதிட்டேன், டிவைட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. இந்த ஆவரேஜ் இன்வென்ட்ரி நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் கவனிங்க, ஆவரேஜ் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி டிவைட் பை 2, ரைட்டா? சரி, இந்த இன்வென்ட்ரி பாருங்கள், இங்கே இருக்க கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டினில் இன்வென்ட்ரிஸ் இருக்குது பாருங்கள். இன்வென்ட்ரிஸ் அப்படிங்கிறது 1,40,000 இருக்குது, இங்கே 1 lakh இருக்குது. அப்போ ஓப்பனிங் அப்படிங்கிறது 1,40,000, க்ளோசிங்கு 1 lakh. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஓப்பனிங் வந்து 1,40,000 அண்ட் க்ளோசிங் இஸ் 1 lakh. ஸோ வி ஆர் ஆடிங் திஸ் 2, தென் யூ கெட் 2,40,000 அண்ட் டிவைட் பை 2, த ஆன்சர் வில் பி 1,20,000. திஸ் இஸ் தி ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு அப்ளை த ஃபார்முலா ஹியர். ஆவரேஜ் இன்வென்ட்ரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை நான் இங்கே போடுறேன் பாருங்கள். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன இருக்குது, 6 lakhs இருக்குது, கீழே 1,20,000 இருக்குது. ஸோ நம்ம இது டிவைட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஹவு மெனி டைம்ஸ் வி கெட் 5 times. ஓகே, நமக்கு என்ன வந்தது, 5 times வந்தது. அப்போ இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறது 5 times, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி ட்ரேட் ரிசியபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ. சரி, ட்ரேட் ரிசிபிள் டேர்னோவர் ரேஷியோ ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் ட்ரேட் ரிசிபிள் டேர்னோவர் ரேஷியோ? ட்ரேட்
receivable, turn over ratio. For finding the trade receivable turnover ratio, the formula is credit revenue from operation divided by average trade receivables. Okay, இப்போ credit revenue from operations சொல்றதுக்கு நம்ம புக்கில் question இருக்கான்னு பாருங்க, இல்லை. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, revenue from operations for the year, revenue from the operations for the year 10,50,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் கீழே பாருங்க, அஸ்யூம் தட் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஆர் ஆல் ஃபார் கிரெடிட்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது என்னது, கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அர்த்தம் இல்லையா. இங்கே எவ்வளோ இருக்குது, 10,50,000 இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு 10,50,000 நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா, நமக்கு என்ன தேவை, ஆவரேஜ் ட்ரேட் ரிசிபிள்ஸ் தேவை. நமக்கு தெரியும் ஆவரேஜ் ரிசிபிள்ஸ் நம்ம என்ன பண்ணும், ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் டிவைட் பை 2. ஓகேவா, இந்த சம்மில் ஆவரேஜ் ட்ரேட் ரிசிபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படிங்கிறது ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் டிவைட் பை 2. சரியா, இப்போ இங்கே ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது பாருங்கள், க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ஓப்பனிங் அப்படிங்கிறது இங்கே 80,000 இருக்குது, க்ளோசிங் 60,000 இருக்குது. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டுமே ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், 80,000 ப்ளஸ் 60,000 divided by 2. இப்போ 140,000 divided by 2. ஸோ த ஆன்சர் வில் பி 70,000. சரியா, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரேட் கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைட் பை ஆவரேஜ் ட்ரேட் ரிசிபிள்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்ச 70,000 ருபீஸ் அப்படிங்கிறது என்னது, ஆவரேஜ் ட்ரேட் ரிசிபிள்ஸ். ஆவரேஜ் ட்ரேட் ரிசிபிள்ஸ் அளவுக்கு ருபீஸ் 70,000. ஸோ வாட் வில் பி த ஆன்சர், இங்கே பாருங்கள், இங்கே வந்து 10,50,000 இருக்குது, கீழே வந்து 70,000 இருக்குது. ஸோ நம்ம ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,000 இருக்கும், ஃபார் 15 times இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா, திஸ் இஸ் தி டேர்ன் ஓவர் ரேஷியோ. டேர்ன் ஓவர் ரேஷியோக்கு எப்படி இருக்கும், டைம்ஸ் தான் நம்ம காட்டுவோம் இல்லையா. அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ 5 times காமிச்சோம் இல்லையா, அதே மாதிரி ட்ரேட் ரிசீவபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறது 15 times அப்படின்னு வரும். அடுத்த ரேஷியோ போடுறோம் பாருங்கள், அடுத்த ரேஷியோ அது ட்ரேட் பேயபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேவா, இது ஃபார்ம்ல என்ன சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம படிச்சிருக்கோம் என்னது, நெட் கிரெடிட் பர்ச்சேசஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ். ஓகேவா, இங்கே நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பாருங்கள், பர்ச்சேஸ் ஃபார் த இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தட் இஸ் 4,50,000. ஓகே, நமக்கு இங்கே தெரியுது. பட் ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள் நமக்கு தெரியல, அது நம்ம ஆசோஷன் இங்கே என்ன பண்ணோம், ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் டிவைட் பை 2, தட் இஸ் 40,000 ப்ளஸ் 50,000 டிவைட் பை 2 அப்படின்னு போடுவோம். சரி, இங்கே பாருங்கள், ஆவரேஜ் ட்ரேட் payables is equal to opening trade payable plus closing trade payable divided by 2. okay, inga opening pathina evlo irukku, 40,000 irukku illaya. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், 40,000 போடுறேன். அது மாதிரி க்ளோசிங் அப்படிங்கிறது செக் பண்ணிங்கன்னா பாருங்கள், நமக்கு தெரியுங்க க்ளோசிங் அப்படிங்கிறது 50,000 இருக்குது. ஸோ 40 + 50 நம்ம ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும், 90,000 வரும். டிவைட் பை 2 அப்படின்னு போடும்போது நமக்கு ருபீஸ் 45,000 வரும். இது 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 ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ். ஓகே, இங்கே ஃபார்ம்ல அப்ளை பண்ணலாம், தட் இஸ் நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது 4,50,000, ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ் அப்படிங்கிறது 45,000. ஸோ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது
நமக்கு என்ன ஆன்சர் வரும் இங்கே 10 டைம்ஸ் வருங்களா ஓகே பாருங்கள் ரிசீவபிள்ஸ்லாம் போகிறோம் கொடுமை நமக்கு இங்கே 10 டைம்ஸ் ட்ரேட் பேபிள் அப்படிங்கிறது என்ன வருது நமக்கு 10 டைம்ஸ் வருது ஓகே பாருங்கள் வருதா சரி நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிற ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டேர்ன் ஓவர் ரேஷியோ அதுக்கு ஃபார்ம்ல என்னங்க இங்கே பாருங்கள் ஃபிக்ஸட் அசட்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ ஓகே இது ஃபார்ம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைட் பை ஆவரேஜ் ஃபிக்ஸட் அசட்ஸ் ஓகேவா இங்கே ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம புக்கில் ஆன்சர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் பாருங்கள் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இஸ் 10,50,000 சரியா ஆவரேஜ் ஃபிக்ஸட் அசட் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அது பார்த்திங்கன்னா ஓப்பனிங் இருக்குது இங்கே பாருங்கள் கொஸ்டினில் ஓப்பனிங் வந்துருக்கு ஓப்பனிங் 5,50,000 இருக்குது இங்கே பாருங்கள் 5,50,000 இருக்குது க்ளோசிங் 5 lakhs இருக்குது ஓகே அப்போ நான் என்ன பண்ணுறோம் ஆவரேஜ் ஃபிக்ஸட் அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் டிவைட் பை 2 ஓகே இங்கே ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது 5,50,000 இருக்குது க்ளோசிங் 5 lakhs இருக்குது ஸோ டிவைட் பை 2 இது ரெண்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10,50,000 டிவைட் 2 ஸோ நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5,25,000 வருதா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுறோம் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆவர் ஃபிக்ஸட் அசட்ஸ் ஓகே அப்போ அசட்ஸ்னால் 10,50,000 டிவைட் பை 5,25,000 போடும்போது நமக்கு 2 times தட் இஸ் இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு 2 times தட் இஸ் இப்போங்க 2 times ஓகே ஸோ என்னது இங்கே ஆன்சர் தான் 2 டைமாக இருக்குது